ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், உங்கள் பேக் டே ஃபிஃப்டி எம்எல்ஆர் எப்படி இருங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. எனக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு வேற லெவலான வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா 2G 3G ரேமெல்லாம் மொபைல் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தோறும் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் 2G RAM 3G RAM மொபைலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு வேற லெவலாக இருக்கும். சரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நம்மகிட்ட ஒரு 3G RAM 2G RAM மொபைல் தான் இருக்கும். நல்ல ஒரு பெரிய லெவலான ஒரு பிசி எதுவுமே இல்லாமல் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் ஒரு 2-3 வீடியோ போட்டு அதில் எப்படி எடிட் பண்ணுறது எப்படி தமிழ் வைக்கிறது எதுவுமே தெரியாமல் அதை ஏதோ ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்து கற்றுக்கிட்டு நல்லா எடிட் பண்ணி வீடியோ பண்ணுங்காண்டி அதுக்கெல்லாம் எல்லா எடிட்டும் அப்போ இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணும்போது அதுலேயும் ஹேங் ஆகும். அந்த ஹேங்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ணி போடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி எங்கேயாச்சும் சரி நம்ம யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு யாருமே இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை 1080p எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு அப்படின்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து 1080 எல்லாம் சப்போர்ட்டாகப்பட்டா தம்பி அப்படின்னு அனுப்பிவிட்டு சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா 720 பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த 720 பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கு வந்து அந்த ஸ்கைன் மாஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை யூடியூப்பில் கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு புண்ணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறப்ப பார்த்தீங்கன்னா 400 MB 500 MB வந்து அதே பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் இல்லாமல் அந்த நம்ம ஆள் ஜியோ நெட்டு தர 1.5 GB எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா அதுவும் பத்தாமல் 500 MB ஆயிருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணி திரணும் ஒரு முடிவோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டே மாப்பிள்ள எனக்கு இந்த மாதிரி நெட்டு வேணுண்டா ஏதாவது பண்ணி நீ வந்து எனக்கு ஹாட்ஸ்பாட் கொடுற அப்படின்னு கேட்டு டே நீ எல்லாம் தந்தினா அப்படின்னா நீ வீடியோ அப்லோட் பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 MB காலி பண்ணிடா உனக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் வீடியோவை அப்லோட் பண்ணி சரி எதுவுமே வந்து கரெக்டாக தம்ப்நெயில் எப்படி வைக்கிறேன்னு தெரியாது அதையும் யூடியூப்பில் பார்த்து கட்டிக்கிட்டு நல்ல ஒரு டைட்டில் டேகு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தா அந்த வீடியோ வேறு 2 views 3 views மட்டும்தான் போயிருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப மனசு ஒரு பக்கம் சங்கடமாக இருந்தாலும் சரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வேறு லெவல் ப்ரோ நீ சூப்பராக பண்ணுறப்போ நான் அவனோட பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர்றப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாகி ஓகே அவங்களுக்கு கண்டாச்சு நம்ம 4 பேர் பார்க்குறாங்களே அந்த 4 பேருக்காச்சும் வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறப்ப மறுபடியும் ஃப்ரீ ஃபயரில் போய் கேம் ப்ளே பண்ணி ரொம்ப அதில் ஹேங் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அதுக்கு வந்து எல்லா ஆப்பையும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் கேம் ப்ளே பண்ணி ஹேங் ஆகி சரி இந்த ஹேங்கே நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஹேங்கான வீடியோவே பார்த்தீங்கன்னா போட்டு அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் கொடுக்கலாம் போனால் அதே ப்ராப்ளத்தோடு அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃப்ரீ ஃபயரே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு மறுபடியும் தம்ப்நெயிலுக்கு என்னென்ன பண்ணுறது எல்லாமே நம்மளே பார்த்தீங்கன்னா ஓனாக கற்றுக்கிட்டு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புண்ணியத்தில் நமக்கு வந்து நல்ல சப்போர்ட் வந்தாலும் டே அப்புறம் வந்து ஒருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டே நீ எல்லாம் நல்லா பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணுறீங்க ஓகேவா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கமெண்ட் பண்ணாட்டையும் பரவாயில்ல மற்றவங்க பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. கெட்டவாதியில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி ப்ரோ நீ நல்லாவே பேசலை நீ எல்லாம் என்னடா ஏன்டா யூடியூப் பண்ணுற அந்த மாதிரி பேசாதீங்க. அப்படி பேசுகிறவங்களை நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு தான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே தான் இருப்பீங்க ஆனால் உயர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா உயர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம அதை கண்டுக்கிட்டே கூடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நதி மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கணும்னு சிம்பிளாக சொல்லலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. திரும்பிக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் அதுதான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பெயினாக கூட இருக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரே கிடையாது, எல்லாமே இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால தான். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டலோ பை, சி யூ பை கேஸ். ஓகே பை பை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா, பை பாய்.